வணக்கம் நன்றிகளே உங்கள் ஷாஹித். ஆக்சுவலாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2 மாதமாக ஏன் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலைன்னா, ஒரு சில காரணங்கள், நான் துபாயிலேருந்து இந்தியா வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்தியா வந்தனால நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. ஆனால் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா மொபைல் ஹீட்டிங். ஸோ இந்த மொபைல் ஹீட்டிங்கை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம மொபைல் ஹீட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மொபைல் ஹீட்டிங் வந்து உங்களுக்கு சர்வசாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் இதுவே உங்கள் மொபைலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் மொபைல் ஹீட் ஆகாது தடுக்கலாம். முதல்ல உங்கள் மொபைல் ஹீட் ஆகுதுனா உங்கள் மொபைல் எந்த சைடு ஹீட் ஆகுதுன்னு பாருங்க. உங்கள் மொபைல் மேலே ஹீட் ஆகுது இல்லை கீழே ஹீட் ஆகுதுன்னு பாருங்க. ஒருவேளை உங்கள் மொபைல் மேலே ஹீட் ஆச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே தான் சிபி ஜிபி இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் வந்து நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அந்த சைடு ஹீட் ஆகுதுக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே உங்கள் மொபைல் வந்து கீழே ஹீட் ஆச்சுன்னா நான் இப்போ கொஞ்சம் ரீசன்ஸ்லாம் சொல்கிறேன், அதே மாதிரி அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இது சரி நண்பர்களே, நம்ம ஒன்றொன்னா பார்க்க நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அதுக்கான ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன், அதே மாதிரி அதுக்கான சொல்யூஷனையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா டூப்ளிகேட் சார்ஜர். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒயர் வச்சுருந்து அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் அடாப்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஹீட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல் அடாப்டர் வச்சுருந்து ஒரு டூப்ளிகேட்டான கேபிள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி சீக்கிரமே ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு தடுக்கணும்னா இந்த சார்ஜரை ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் போடும்போது அது ஏதாவது ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் போட்டுருக்கோம், அதாவது சாஃப்ட் சர்ஃபேஸான பெட்டிலையோ இல்லை பில்லோலையோ வச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து கீழே இங்கே தான் ஹீட் ஆகிட்டு இருக்கும். அது ஹீட் ஆகும்போது அந்த சாஃப்ட் சர்ஃபேஸ் வந்து அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி மொத்த ஃபோனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்னே நீங்கள் அந்த ஃபோனை மறுபடியும் எடுக்கும்போது டிஸ்பிளே வரை கூட ஹீட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து சாஃப்ட் சர்ஃபேஸ் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டீல் பூட் இது மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸில் வச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது, அதே மாதிரி சீக்கிரம் சார்ஜ் ஆகிறதுக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஒரு ஃபோன் மினிமம் சார்ஜ் ஆகணும்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனால் தான் ஃபுல் சார்ஜ் ஆகும். அதுவே உங்கள் ஃபோன் வந்து 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிருதுன்னா அப்போது யோசிச்சு பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்து உள்ள போயிட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து தடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஐஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து மினிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபுல் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஐஃபோனில் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்க்க முடியாது. அடுத்த முக்கியமான இஷ்யூ என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் கேஸ். உங்கள் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் கேஸ் இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு நம்ம மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட சேஃப்டிக்காண்டி இந்த மாதிரி பெரிய கேஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இதுவே உங்கள் ஃபோன் வெடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஆல்ரெடி உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹீட் ஆகிட்டுருக்கும்போது இந்த மாதிரி பெரிய கவசம் போட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த உங்கள் ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து 2x இன்னும் ஹீட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோன்லேருந்து ஈஸியாக வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் சார்ஜ் போடும்போது இந்த மாதிரி பெரிய கவர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுறது ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் டூப்ளிகேட் சார்ஜர் யூஸ் பண்ணுறதா. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் சாம்சங்கிற பிராண்டோட சார்ஜரை வேறு ஏதாவது ஒரு மொபைல் பிராண்டுக்கு போய் ப்ளக் பண்ணி சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த மொபைல் வந்து சீக்கிரமே ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த பிராண்டுக்கு கொடுக்கப்பட்ட சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற பிராண்டோட சார்ஜரை போய் அதில் ப்ளக் பண்ணி சார்ஜ் போடாதீங்க. அப்போ வந்து உங்கள் பேட்டரி சூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து இந்த கீழே உள்ள பாட்டில் ஹீட் ஆகிறதுக்காக தடுத்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே ஹீட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே தான் சிபியு ஜிபியு இருக்குது. அதே மாதிரி மேலே ஹீட் ஆகிறத நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை க்ளோஸ் பண்ணும்போது ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு அதே மாதிரி வைஃபை மொபைல் டேட்டா அந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் மொபைலை ஆஃப் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த மாதிரி மேலே ஹீட் ஆகிறதையும் நீங்கள் தடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா கீழே கலெக்ட் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ண வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் செங்கே குஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வர வர வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம்.